இப்போ மேற்கொண்டு போவோம். இங்கே அங்கீகாரம் தேட போறாரு. இங்கே போராட்டத்துக்கு கடைசியில் ஒரு குட்டியாக கொஞ்சோண்டு அங்கீகாரம் இப்போ கிடைக்குது அவருக்கு. மகத தேசத்து ராஜாவாக அவர் அப்பாயின் பண்ணுறான் துரியோதனை. ஆமாம், செல்ஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் புரியுங்க. அவன் அவனுடைய அகந்தைக்கு இவனை ஜோடி சேர்த்துக்கிறான் புரியுங்க. நானை நோக்கி அவனை தள்ளுறாங்க, எல்லாம் தள்ளுது. அவனும் அதை வளர்த்து கேட்குறான், மற்றவங்க மூலமாகவும் தன்னை கேட்டுக்க வச்சுக்கிறான் புரியுதுங்களா. பட் இஸ் ஃபேஸிங் இப்போ ஆன்மசாதகர்கள்னு சொல்கிறவங்க, தன்னை அறிதலுக்கு ஆட்படுறவங்க எல்லாமே இது எல்லாம் உள்ள நடக்கும். ஆனால் நம்ம வந்து ரொம்ப அழகாக பக்குவப்பட்டு உண்மையை தேடி வந்து பாங்காக போகிறோம். எல்லாம் ஹார்ட் வேல போகிறோம் புரியுதுங்களா. ஹார்ட் வே ஆஃப் லைஃப், அதாவது அந்த காலத்தில் வந்து சைக்கிள் ரிக்ஷா இல்லாட்டி கை ரிக்ஷா இப்படி தான் ஒரு காலம் இருந்தது. ஜட்கா வண்டி இருந்தது, அதுக்கப்புறம் இருந்தது, அதுக்கப்புறம் கார் வர ஆரம்பிச்சது, இப்படி தானே வந்தது. ஸோ இதே வந்து சென்ட்ரல் டு திருவள்ளிக்கண்ணின்னா நடந்து போவாங்க. சென்ட்ரலில் ட்ரெயின் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா ஜட்கா இருக்கும் இல்லாட்டி அது கூட லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ நடப்பாங்க. அதை போல் இப்போ வந்து எல்லாம் இருக்கிறதுனால, மீடியாவே இருக்கிறதுனால, ஆன்ம ஞானமே நான் யார் விசாரமே இம்மீடியட்டாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். பொறுமா பார்த்தீங்கன்னா விதவிதம், அதாவது நானை தேடி புறப்படும் பொழுது நிறைய உணர்ச்சிகளில் அங்கீகாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இவன் நானை தேடி புறப்படுவான், நம்மளாம் நானை தேடி புறப்படணும். ரமண மகரிஷி நானை தேடி புறப்பட்டார், மகான்கள் எல்லாரும் நானே தேடி புறப்பட்டாங்க. ஆனால் அந்த உணர்ந்தவர்கள் நல்லா உணர்த்திட்டு போகிறாங்க. அந்த உணர்ந்ததனோட சாரத்தை தான் நம்ம போது சச்சங்கமாக இங்கே பார்த்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து என்ன ஆகுது, எங்கே கிடைக்குமான்னு பார்க்குறான். ஒரு கூட்டத்துக்கு போய் நிற்கிறான். அங்கே நிற்கும் போது இந்த வில் பயிற்சியில் சாம்பியன் யாருன்ற மாதிரி பெரிய அரசர் அரசகுமாரர்கள் இளவரசர்கள்லாம் அங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் கிளைம் பண்ணுறான். ஏன்னா இவன் எல்லாத்துலேயும் இதுவாக இருக்கான், அதை டிஸ்பிளே பண்ணாமல் இருக்க முடியாது. எந்த உணர்ச்சியை நம்மளால் நினைக்காமல் இருக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாது, டேலண்ட்டை காமிக்காமல் இருக்க முடியாது. எல்லாம் டேலண்ட்டு டேலண்ட்டுன்னு போடுவோம். டேலண்ட் எல்லாம் பாஸ்ட், ஆல் டேலண்ட்ஸ் ஆர் பாஸ்ட், புதுசே எதுவும் இல்லைங்க. நனவு நிலை இஸ் நாட் புதுசு அட் ஆல். மொபைல் தான் புதுசு, ஆளுங்க தான் புதுசு, முகம் புதுசு, அது கூட செல்லு பழசு. 40 trillion செல்ஸ் இருக்கான் ஒரு 5 அடி 6 அடி மனுஷனுக்கு, அதே செல்ஸ் தான். அதுக்கு அங்கே அடையாளங்கள் வேற, உள்ளே இருக்கிற தாட்ஸு ஃபீலிங்ஸு அயனுடைய வேகம் அட்டாச்மெண்ட்டு டிட்டாச்மெண்ட்டு விருப்பு வெறுப்பு எல்லாத்துலேயும் அது வகைப்படுத்தி வச்சிருக்கிற பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அத்தனையும் ரெக்கார்டட், இன்க்ளூடிங் எந்த மாதிரியான கிளைமேட்டு முதற்கொண்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணிச்சோ அதுலேயே தான் அது வந்து வாழுது திருப்பி. இது இதெல்லாம் தூக்கி வைக்க முடியுமா? அதுதான், நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது நீங்கள் இல்லைன்னு தெரிய வரும், அதுதான் உடைக்குது. நீங்கள் இப்போ உங்கள் வந்து உங்களை வந்து இந்த இது இந்த தெளிவு என்ன பண்ணும் உங்களை, நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் உங்கள் உணர்ச்சி உங்களை இழுத்துக்கிட்டு போயிருந்தது, நீங்கன்றவரை அது ஆட்டி படைச்சிருந்தது. இப்போ நீங்கள் உள்ளே பார்க்க வைக்கப்படுகிறீர்கள், உணர்ந்தவர் மூலமாக பார்க்க வைக்கப்படுகிறீர்கள். அவர் என்ன பண்ணுறார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. என்ன உணர்ச்சி வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து யாருக்குன்னு கேட்குறீங்க. யூ ஆர் நாட் கன்சர்ன்ட் அபவுட் வாட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங். இது என்ன கோப உணர்ச்சி, இது என்ன சந்தேக உணர்ச்சி, இது என்ன வெறுப்பு உணர்ச்சி, அது கிடையாது. யாருக்கு பார்க்குற ஒரு அந்த சூழ்நிலையில் கூட அதை பார்க்கணுன்ற நினைவு கூட இல்லாத வந்துருது இல்லை சார், அது ஒரு கோபம் வந்துருது. ஆமாம், அதுதானே தீரம். அப்போ சேலஞ்சே இப்போ என்ன, நீ ரியாக்ட் பண்ண போறியா பார்க்க போறியா, விச் இஸ் இம்பார்ட்டன்ட், கரெக்டா? விவேகமா வேகமா? ரியாக்ஷன் இஸ் வேகம், பார்க்கறது விவேகம். டிஸ்கிரிமினேஷன் என்ன, நான் யாருக்கு வேகம், யாருக்கு கோபம், யார் வார்த்தையை படபடன்னு கொட்டுறாங்க? நான் தானே, எல்லாமே நான் தானேங்க, எல்லாம் நான் தானேங்க. நானே அப்புறம் நொந்துக்குது, கரெக்டா? வேகமாக கொட்டிடுது கத்திடுது திருப்பி உட்காந்து திருப்பி நொந்து கொள்வாங்க நீங்களாம். ஸோ எல்லா பாயிண்ட்லேயும் நான் தான் வந்து வாழ்க்கையாக இருக்கு. நானை பார்த்தீங்கன்னா அது பேர் விவேகம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சு அகம்தான் பெய்கழல்கள் வெல்க. மாணிக்கவாசகர் பாட்டு, இதெல்லாம் சிவபுராணம். புறத்தாருக்கு செய்யுந்தன் பூங்கழல்கள் வெல்க, உருப்பற்றி உண்டாகும் உருப்பற்றி நிற்கும் உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும், உருவிட்டு உருப்பற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும், உருவற்ற பேய் அகந்தை ஓர்
அகந்தைனா நண்பா நம்ம நாம அது பார்த்துடும் பார்க்கும்போது எல்லாமே மறந்து போகுது இல்ல நீங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இல்ல அது ஒரு கணம் தான் நிக்கு இருங்க ஒரு கணம் தான் இல்ல ஏன்னா இங்க வேகம் ஜாஸ்தியா இருக்கு அதை விரிவுபடுத்தணும் அதை விரிவுபடுத்தணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் புரியல நீங்க இல்ல ஒரு கணம் போயிடுதுன்றீங்கல்ல அங்க இருக்கோம் பார்த்துட்டோம் திருப்பி எது வந்து மறைக்குதுன்னு பாக்கணும் இன்ட்ரெஸ்ட் வரணும் ஒரு கணம் அவங்க சொன்ன வார்த்தை வந்து நம்ம ஒளி ஒளிச்சு நம்ம திருப்பி உள்ள போறோம் போகும்போது பாத்துட்டோம் இதுதானா அப்போ அந்த ஒரு கணம் வந்து பாத்தீங்கன்னா நானுன்றது நம்ம இது பண்ணும்போது ஒன்றும் ஒன்றும் இல்லாத ஒரு இடம் ஒன்றும் இல்லாத ஒரு இடம்னு போட்டு அது ஏமாத்திட்டு அது மூலமா தப்பிக்க பாக்குது அங்கதான் சூட்சம ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே இல்ல இல்ல ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லைன்ற கன்க்ளூஷனை போட்டுட்டு நான் வந்து சரி இது ஒண்ணும் இல்ல அடுத்த வேலையை பாரு அடுத்த கோபத்தை பாரு அடுத்த விருப்பத்தை பாரு எங்க நிக்கிறீங்க ஒரு நீ நிக்க முடியாம இல்ல ஓடி இல்ல வந்துட்டீங்க ஒண்ணுமே இல்லாத இடம்னு பிராண்ட் பண்றீங்க இல்ல ஆனா ஒண்ணுமே இல்லாத இடம் தானே கொஞ்ச நேரம் முன்னாடி கோபமா இருந்தது ரியாக்ஷனா இருந்தது ஒண்ணுமே இல்லாத இடமா அது எப்படி இருக்க முடியும் புரியுதுங்களா அப்ப அந்த ஒரு கணம் எங்க ஆழ்ந்த வரகத்துல நீங்க இல்லவே இல்லைங்க இப்ப இப்படி இருக்கீங்க இல்ல எல்லாரும் எப்படி ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து இது நடக்க முடியுமா இல்ல இது அடைச்சுக்கிட்டே இருக்கு இதை மறைச்சுக்கிட்டே இருக்கு இது மறைப்பு நீங்களாக இருப்பது மறைப்பு நானாக இருப்பது மறைப்பு இப்ப அதுவும் கடக்கணும் அதுவும் இதுவும் எதுவுமே சொல்ல வேண்டாம் உங்ககிட்ட ஒண்ணு உற்பத்தி ஆக வேண்டிய அவசியம் இல்லை உணர்ச்சியோ எண்ணமோ என்ன அவசியம் சொல்லுங்க தூக்கத்துல யோசிச்சுட்டே வரீங்க கரெக்டா தூக்கத்துல யோசிச்சுட்டே வரீங்க